Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா ஹெல்தியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எம்ப்ராய்டிங் செஷன் தான் பார்க்க போறோம். சிம்பிள் அண்ட் பேசிக்ல வந்து நம்ம பார்த்த எம்ப்ராய்டிங் வச்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங்லயே போடலாம் அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, வாழைப்பழம் வரைஞ்சிருக்கேன். அந்த வாழைப்பழத்துக்கு வந்து எப்பயுமே இருக்க மாதிரி நான் வந்து மஞ்சள் கலரே கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து இங்கே ஓட்டு தையல் நான் போட்டுக்கிறேன். இந்த ஓட்டு தையல் நான் எங்கே போடுறேன்னா, அந்த நான் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு மட்டும் போடுறேன். அதாவது அவுட்லைனுக்கு மட்டும் இந்த ஓட்டு தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் ஓட்டு தையலுக்கு பதிலாக அங்கே சோம்பேறி தையலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அவுட்லைன் போட்டு இல்லைங்களா, இப்போ உள்ளே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த சோம்பேறி தையல் இப்போ நான் எப்படி உங்களுக்கு காமிக்கிறேன்னா அதே போல் போட்டுக்கோங்க. இந்த சோம்பேறி தையலையே நீங்கள் வந்து இதுக்கு அவுட்லைனாலும் போட்டுக்கலாம், இல்லை அவுட்லைனுக்கு வந்து நீங்கள் சங்கிலி தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த சோம்பேறி தையலை வச்சுட்டு இது உள்ளே வந்து ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப மைன்யூட்டாக கரெக்டாக இருக்கணும்ல கிடையாது, அங்கங்கே இருக்க மாதிரி போடுங்க. அப்போ தான் வந்து நேச்சுரலாக இந்த பழம் பார்க்குற மாதிரியே நம்மளுக்கு இருக்கும். பாருங்கள், இந்த மூளை வரைக்கும் வந்துட்டு இல்லைங்க, இந்த மூளைக்கு வந்தோடனே ஃப்ரேமை திருப்பிக்குங்க. திருப்பிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இது வரைக்கும் எப்படி அந்த சும்மா திருப்பி போட்டிங்களோ அதே மாதிரி அப்படியே போட்டுகிட்டே வாங்க. அப்படியே போட்டுகிட்டே வந்து நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம பூ டிசைன் அப்படி இப்படின்னு நம்ம போடுவோம். குழந்தைங்களுக்கு சொல்லித்தரப்ப இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லித்தரலாம். பாருங்கள், அதுக்கு கீழே வந்து இந்த வாழைப்பழத்துக்கு கீழே கருப்பாக இருக்கும் இல்லைங்களா, அங்கே வந்து நான் ப்ரௌன் கலர் கொடுக்குறேன். நீங்கள் கருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை ப்ரௌன் கலர் கொடுத்துக்கோங்க. இல்லை டார்க் ரெட்டு இருக்கும் பாருங்கள், அந்த கலர் நீங்கள் கொடுக்குறதுனால கொடுத்துக்கோங்க. நீங்கள் எப்படி வரைஞ்சிங்களோ அதே இடத்துல அந்த தையல் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல போடுறப்ப சும்மா ஒரு 2 டைம் மட்டும் நம்ம போடுற மாதிரி இருக்கும் அந்த சோம்பேறி தையல், அவ்வளோதான். கரெக்டாக அந்த தையல் மேலே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். மேலே வந்து பாருங்கள், மேலே அந்த காம்பு வரும் இல்லைங்களா, அதுக்கும் வந்துட்டு அதே ப்ரௌன் கலரையும் வச்சு நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து போட்டாச்சு. அடுத்தது வந்து பாருங்கள், இது அவகேடா இருக்குது இல்லைங்களா, அந்த அவகேடா போட்டுக்க போகிறோம். அது இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கூம்பு வரைவு இல்லைங்களா, அதே போல் தான் ரவுண்டை வரைஞ்சி மேலே வந்து கொஞ்சம் முக்கான மாதிரி வர மாதிரி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு வந்து நான் முழுசாகவே சங்கிலி தையல் போட்டுக்கிறேன். இது எல்லாமே வந்து பேசிக்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டுச்சு, இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக்ஸ் வீடியோலையும் பாடுங்க. அதோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த அவகேடாக்கு வந்து நான் ஃபுல்லாகவே சங்கிலி தையல் போட்டு தான் நான் போட்டுக்க போகிறேன். அவகேடாக்கு நடுவில் வந்து ப்ரௌன் கலரில் அந்த கொட்டை இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக பாருங்கள் இப்போ இப்படி வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு போட்ட சங்கிலி தையலை வந்து ஒரு 2 ரவுண்ட் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த உள்ளே வரைஞ்சி இல்லைங்களா, அதுக்கு அந்த கொட்டை என்ன கலரோ ப்ரௌன் கலர் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு அதே சங்கிலி தையலை போட்டு மீதி எல்லா இடமும் அந்த பச்சை கலர் நூலை வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இது வந்து கோசாப்பழம். இந்த கோசாப்பழத்துக்கும் வந்து நம்ம வேறு எந்த தையலும் போட வேணாம், அதே அந்த சோம்பேறி தையலையும் நம்ம இங்கே போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே நிறைய தையல்லாம் யூஸ் பண்ணவே இல்லைங்க, 2 தையல் இல்லாட்டி ஒரு 3 தையல் இருக்கும், அவ்வளோதான். அதை தான் வந்து திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் புதுசாக போடுறவங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது போடலாம். அதுக்காக தான் வந்துட்டு ஒரு 2 தையலையும் நான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக காமிக்கிறேன். இது வந்து கோசாப்பழம் அரைப்பழமாக இருக்க மாதிரி உங்களுக்கு நான் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த அவுட்லைனில் வச்சுட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அவுட்லைனில் வந்து நான் சோம்பேறி தையல் போட்டுக்கிறேன். எந்த டிசைன் வரைஞ்சிங்களாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைனை போட்டு முடிச்சுடுங்க. அப்போ தான் நம்ம உள்ளே என்ன போடுறோமோ அது வந்து அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். சோம்பேறி தையல் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மூளைக்கு வந்தோடனே ஃப்ரேமை திருப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. கோசாப்பழம் வந்து கீழே பச்சை கலராகவும் மேலே வந்து பிங்க் கலராக இருக்கும் இல்லைங்களா, அதனால் இந்த பச்சை கலர் இந்த லைனை வந்து நான் ஒரு 2 இல்லாட்டி 3 லைன் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மீதி பழத்தை வந்து நான் அதே பிங்க் கலர் கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3 கொடுக்கறதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. 3 ரவுண்ட் பாருங்கள், 3 லைன் போட்டுட்டேன். போட்டுட்டு அதுக்கு மேலே அதே சோம்பேறி தையலை வச்சு பிங்க் கலர் நூலில் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த கோசாப்பழம் மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். உள்ளே அங்கங்கே கொட்டை இருக்க மாதிரி காமிக்கிறதுக்கு ப்ரௌன் கலர் நூல் எடுத்துருக்கேன். கருப்பு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு எப்படி குத்தி காமிக்கணும், சும்மா அடைப்பு தையல் போட்டோம்னா எப்படி போடுவோம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அங்கங்கே விதை இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. கோசாப்பழம் ஃபினிஷிங் பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக நீட்டாக வந்துருக்கு. அடுத்து வந்து இந்த ஆப்பிள். இந்த ஆப்பிள் வந்து எப்படி போடணும், ரொம்ப சிம்பிளாக போட போகிறோம். நான் உங்களுக்கு எப்படி காமிக்கணும் அதே போல் குத்தி எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, நேராக கோடு போட்டு மறுபடியும் அதில் வந்து கிடைமட்டமாக கோடு போட்டுக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. எனக்கு இப்படி கரெக்டாக வராதுன்னா நீங்கள் அந்த ஆப்பிளுக்குள்ளே கோடு போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி தையல் வர மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது மாதிரி கிடைமட்டமாக ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இது வந்து என்ன தையல் அப்படின்னா பின்னும் இல்லைங்களா, பின்னுற மாதிரி அந்த முறையில் வரும். கிடைமட்டமாக போட்டு அப்புறம் நேராக நம்ம வந்து தையல் போட்டுக்க போகிறோம். பாருங்கள், இது முழுசாக இப்படி போட்டாச்சு. அந்த மேலே அந்த வளைவு வருது இல்லைங்களா, அந்த இடத்துல பாருங்கள் எப்படி வரைஞ்சிருக்கீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி தையல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டாச்சு, மேலே கார்னர் வரைக்கும் வந்துட்டோம் இல்லைங்களா. இப்போ அதை ஃபில் பண்ண போகிறோம், பின்னுற மாதிரி காமிக்க போகிறோம். இங்கே நீங்கள் வேறு கலர் நூல் போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் அதே நூல்லையே வந்து கண்டினியூ பண்ணுற பாருங்கள். அந்த மூலையில் வந்தாச்சு, அதுலேருந்து இப்போ நூல் எடுத்துக்கிறேன். ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்க மாதிரி, அதை பின்னுற மாதிரி நம்ம எடுத்துக்கோங்களா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. முதல்ல ஆரம்பிக்கிறப்ப இந்த கடைசி வரைக்கும் உங்களுக்கு வராது. கீழேருந்து மேலே பாருங்கள், கீழேருந்து ஒரு 2 தையல் தள்ளி இருக்க மாதிரி தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும். எவ்வளோ தூரம் வருதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஊசியை மேலேருந்து கீழே குத்திக்கோங்க. மறுபடியும் அதுக்கு பக்கமாகவே கீழேருந்து மேலே ஊசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மறுபடியும் அதே போல் நூல் வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே. இங்கே வந்து எப்படின்னா ஃபஸ்ட் டைம் மேலே வந்த நூலாக இந்த டைம் கீழே போகிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து நம்ம பின்னி முடித்தோடனே கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி எல்லாமே தூக்கிட்டுருக்க மாதிரி இருக்கும். மறுபடியும் பாருங்கள், கீழேருந்து மேலே எடுத்தாச்சு. பக்கம் பக்கமாகவே எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆப்பிளுக்கு வந்து நீங்கள் இங்கே அடைப்பு தையலும் போட்டுக்கலாம். அடைப்பு தையலை விட இது வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது பாருங்கள், நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு தானே சொல்லித்தரோம், அதனால் உங்களுக்கு இப்போ ஈஸியாக இந்த மாதிரி போட்டு முடிச்சிடலாம். பாருங்கள், நம்ம போட்டு முடித்தோடனே நல்லா நீட்டாக வந்திருக்கு. அந்த அவுட்லைன்லேயே எல்லா தையலும் வர மாதிரி போட்டனால அந்த வளைவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ மேலே காம்புக்கு வந்து அதே பச்சை கலர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரேமை கீழே வச்சு காமிக்கிறேன், தலைகீழே வச்சு காமிக்கிறேன். இங்கேயும் வந்து இந்த இடத்துல நான் சோம்பேறி தையலே போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து அடைப்பு தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த காம்புக்கு மீன் நூல் தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். இப்போ நான் போடுறது எல்லாமே வந்து ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இருக்கனால உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஒரு ஐடியாக்காக இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 தையல்லாம் சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து அந்த இடத்துல போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த காம்பு எங்கே வரைஞ்சிருக்கீங்களோ அதே அதுக்குள்ளேயே தையல் வர மாதிரி அழகாக போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நான் எப்படி வீடியோ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு இமேஜ் சென்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதோடைய பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வரும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.